வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட பெயர் என்னென்னா RupeePi அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இந்த அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இவங்களுடைய மெயில் ஐடி டெலிவரியபிளா, இவங்களுடைய டொமைனோட ஏஜ் எவ்வளோ ஆகுது, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறையா நண்பர்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கமெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எடுக்க போகிறீங்க, லோன் எடுக்க போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக் தெரிஞ்சாலே போதும். அது தெரிஞ்சிட்டாலே நமக்கு இந்த அப்ளிகேஷனில் எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வந்துட்டு நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம். நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். தயவு செய்து லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ரெஃபர் சேல் அண்ட் இயர்னிங் அப்படின்றது இந்த அப்ளிகேஷனோட பெயராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் இயர்னிங் 1 lakh பர் மந்த்து, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, பிளாட்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு லோன் அப் டு 3% லோன் அப்படின்றதையும் இல்லை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சேலரிடு பிஸ்னஸ்ஸு, ஸோ இந்த பர்பஸ்க்காக உங்களுக்கு 3% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரில, நம்ம போக போக தான் தெரியும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு 500 அப்படின்றது கிடைக்கும். ஃப்ளெக்சிபிள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டரும் இதில் இருக்குது. டிஜிட்டல் கோல்டும் இதன் மூலிமா இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ரெஃபரன்ஸ் அண்ட் சேல்ஸோ இவங்களுடைய வந்துட்டு வேலை பார்க்குறவங்க அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஷிப்பும் இவங்க வச்சுருக்கிறாங்களாம். ஸோ அதையும் இந்த இடத்துல இவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சைடில் போய் கீழே போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா, ஸோ இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 lakh பர் மந்த் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே தான், பட் இருந்தாலும் லோன் இதில் கொடுக்குற மாதிரி சொல்லலை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இயர்னிங் பண்ணுற அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு சம்பாதிக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது கூட வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனியெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜுக்கு தான் போகுது. பெருசாக அந்த அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க வந்து டைப் வச்சுருக்கிறதா காமிக்கல. இதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு யூஸ் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. சரி ஓகே, இங்கே இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்றது இதில் எல்லாமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடி இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கிறாங்க, அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் RupeePi, RupeePi அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். அஃபிஷியல் நேமும் அதே தான். ஸோ அதை கிளிக் பண்ணக்கூட ஒரு 2 அப்ளிகேஷன் அப்படின்றது இதில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏர்னிங் அப்ளிகேஷன் அப்புறம் லோன் அப்ளிகேஷன் கான்செப்டில் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே அப்ளிகேஷனில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க போல். சரி ஓகே, இங்கே வந்துட்டு அப்போர்ட் திஸ் ஆப்பில் நம்ம போய் பார்க்கக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு 1 lakh வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் அதான் கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் கான்செப்டில் இதில் வந்துட்டு டேக் ஹோம் மந்த்லி சேலரி 15000, வயசு 21 வயசு. ஸோ சேலரி வந்துட்டு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு அதிகபட்சமாக 50 lakh வரைக்கும் லோன் அமௌண்ட் பர்சனல் லோன் ஃப்யூச்சரில் வந்துட்டு வரும். ஃப்யூச்சர் ஆஃப் த லோன் பர்சனல் லோன் உங்களுக்கு 50 lakh வரைக்கும் கொடுப்போம். 10.75% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் ஸ்டார்ட் ஆகும். 5 வருஷம் வரைக்கும் டென்யூ டேட்டு. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி வந்துட்டு இவங்க எங்கே பார்த்து இவங்க சொல்லுவாங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் RupeePi அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்வோர்ட்ஸில் போய் சர்ச் பண்ணி வந்து சொல்லுவாங்கன்னா, ஏன்னா அதில் தான் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, அப்புறம் ஆதார் கார்டு, இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்றதையும் இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் செப்டம்பர் 18, 2021 இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 11, 2023 இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ 2023 இப்போ இன்னும் ஒரு மாதம் போச்சு, அப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 1 வருஷம் வந்துட்டு அப்டேட் பண்ணாத ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ அப்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் இல்லாமல் இருக்குது. ரேட்டிங் 2.5 ஸ்டாரில் ரேட்டிங் அப்படின்றது வந்து 91 பேர் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 57 பேர் தான் வந்து 5 ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம சிங்கிள் ஸ்டாரை வந்துட்டு செலக்ட் பண்ணி பார்க்கக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த டோட்டலாக வந்துட்டு டிசப்பாயிண்டட் தான் இந்த அப்ளிகேஷனில். இதில் வந்துட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரெஸ்பான்ஸ் நம்ம மெயில் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஒஸ்ட் சர்வீஸு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. வெரி ஸ்லோ அப்ளிகேஷன் இது, வெரி புவர் அப்ளிகேஷன் அப்படின்றது நிறையா விதமாக சிங்கிள் ஸ்டாரில் நிறையா கம்ப்ளைண்ட் அப்படின்றது அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேர் சரியில்லை, ஃபேக் ஆப்பு, ஸோ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம கீழே போய் பார்த்தாலும் இந்த சிங்கிள் ஸ்டாருக்கு எந்த வித ரிப்ளைவுமே வரல. ஸோ பழசுலையாவது ஏதாவது கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தாலும் பழசுலேயும் இவங்க பெருசாக ரிப்ளை அப்படின்றது எதுவுமே கொடுக்க கிடையாது. ஸோ அதிகமாக இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிப்ளை அப்படின்றது இல்லை, அதிகமாக இல்லை, ரிப்ளைவே இல்லை. ஏன்னா எவ்வளவோ வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் வந்துட்டு மெசேஜ் இருக்குது, ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம், ஒரு இதுக்கு கூட இவங்க ரிப்ளை அப்படின்றது கொடுக்கல. ஸோ ஒரு வருஷம்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமே வராமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஃபைவ் ஸ்டாரில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஃபைவ் ஸ்டார்லேயாவது ரிப்ளை கொடுத்துருக்காங்களா அப்படின்றத. ஓகே, ஃபைவ் ஸ்டார்லேயும் நம்ம வந்துட்டு போய் பார்க்கலாம். ஃபைவ் ஸ்டார்லேயும் ஒன்றும் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ ரிப்ளைவே எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்பை லான்ச் பண்ணது வரைக்குமே போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்ளைவே எதுவுமே கிடையாது, ஃபைவ் ஸ்டார்லேயும் ரிப்ளை எதுவுமே இதில் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ கஸ்டமர் சர்வீஸில் இவங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டாரில் இவங்க நல்ல அப்ளிகேஷன் போட்டு கூட ரிப்ளை இல்லை, அதில் கூட திட்டி போகிறாங்கன்னு நினைக்கலாம். பட் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்கணும். ஸோ இது போல் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கா, நாங்கள் வந்துட்டு சரி பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத இவங்க எடுத்துக்கணும். பட் ஆனால் இவங்க எடுத்துக்காமலே இருக்கிறாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கீழே போக முடியாது, அவ்வளோதான். நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்படி பார்த்தோம்னா அப்ளிகேஷனில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, பழைய அப்ளிகேஷன். ஸோ இதில் 2.5 ஸ்டாரு, 10,000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே மெயில் ஐடி அப்படின்னு நம்ம எடுத்துக்க கொள்கிற மெயில் ஐடியில் செக் பண்ணால் டெலிவரியபிள் தான் வருது, இதில் எந்த வித ரிஸ்க்கும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே கண்டுக்காமலே விட்டுட்டாங்க போல். ஸோ இங்கே டொமைனை நம்ம செக் பண்ணி பார்த்தா 3 வருஷம் வந்துட்டு, 3 வருஷம் 1 மாதம் அப்படின்றது ஆகிட்டு இருக்குது. ஸோ 2021 9 6 வந்துட்டு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம லான்ச் பண்ண டீட்டெயில் பார்க்கலாம், அதில் என்ன டேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2021 செப்டம்பர் 18 வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் சேம் இதில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, சேம் தான், எல்லாம் ஒரே டைமில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே விட்டுட்டாங்க போல் இது பெருசாக வந்துட்டு கண்டுக்காமல். ஆனால் எனக்கு இதனுடைய லோகோ, இந்த லோகோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு வந்துட்டு இந்த ஆக்சஸில் வந்துட்டு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்துட்டு விட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் அப்படியே வந்துட்டு விட்டுறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது அப்டேட்டிங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்காக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அப்டேட்டிங் அப்படின்றது இல்லைன்னா மேபி இதில் ஏதாவது பக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கலாம். இந்த கஸ்டமர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கான வழிகள் அப்படின்றது இருக்கலாம். அதை தான் வந்துட்டு அடிக்கடி அப்டேட்டிங்கில் சரி பண்ணுவாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் வச்சுருக்கிறவங்களும். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பேலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்டேட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 மாதம் அப்டேட்டிங் இல்லை அப்படின்னா ஸோ அது பெருசாக பிரச்சனை கிடையாது. அதுவே வந்துட்டு 1 வருஷம் இல்லை 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 6 மாதம் 3 மாதத்துக்கு மேலே இருக்கு அப்டேட்டிங் இல்லாமல் இருக்குன்னா அதில் ஒரு சில ரிஸ்க் அப்படின்றது வந்துட்டு நமக்கு இருக்குது. ஓகே நண்பர்களே, ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய்.